ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஓகே கைஸ், நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்னைக்கு வந்து 1 ஏக்கரா 70 சென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பியூர் தாலுக்காவில் வந்து கோசனை ஊராட்சியில் வந்துருக்கோம். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அயலூர் ஊராட்சி, அதாவது ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் எடுத்து வச்சா கோசனை, இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அயலூர் ஊராட்சி. ஸோ இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 6 கிலோமீட்டரில் கொளப்பலூர் இருக்குது. ஸோ 4 கிலோமீட்டரில் நம்பியூர் இருக்குது, 10 கிலோமீட்டரில் கோபி இருக்குது. ஸோ டெவலப்பிங் ஏரியா. நான் இந்த பக்கம் ரோட் பேஸில், அதாவது ரோட்டுக்கு மேலே தான் வந்து நின்றுட்டுருக்கேன். கார்னரிங் ரோடு, அதாவது இப்படி ரோடு வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு ரோட் பேஸில் வரும், அந்த பக்கம் ரோட் பேஸில் வரும், அதாவது உங்கள் லேண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு பக்கம் ரோட் பேஸில் வரும். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூக்கு போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதோட வந்து விலையை சொல்லிடுறேன். 1 ஏக்கரா 70 சென்ட் சேர்த்து 25 லேக்ஸுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்போ கரண்ட் ரேட்டு, ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க ரேட்டை வந்து சொல்கிறது இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டெவலப்பிங் ஏரியாங்காட்டி. ஸோ ரேட்டை சொன்னால் திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து விலை ஏறுனா சொன்ன ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து இது ஆல்ரெடி சொன்னீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் விலை வந்து கூடலாம் குறையலாம் எப்படி வேணால் இருக்கலாம். இப்போதைக்கு கரண்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸில் வந்து போயிட்டு இருக்கு. உடன் கிரையம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துங்க. இந்த லேண்டோட வியூ வந்து எதுவும் கிடையாது, அப்படி வந்து பின்னாடி அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு வீடு தெரியும். ஸோ அது உங்களுக்கு வைடாங்கல் இருக்கிறங்காட்டி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து காமி வந்து இந்த ரோட் பேஸ், அதுக்கப்புறம் அந்த வீடு, ஸோ எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து வடசரிவு பூமின்னு கூட சொல்லலாம், உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும். ஸோ இதுதான் வந்து வடக்கு, இந்த பக்கம் வந்து சரிஞ்சிருக்கு வந்து பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து சொன்னது இதுதான் இந்த ரோட் பேஸ். ஸோ இங்கே பாருங்க, இது ரோடு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அதில் அப்படியே ரோடு வந்து கீழே போகுது. ஸோ கீழே அங்கே ஒரு வீடு உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன், ஒயிட் கலர் தெரியும், அது வரைக்கும் இருக்குது 1 ஏக்கரா 70 சென்ட். ஸோ அப்படி போய் இந்த பனைமரம் லைனில் வந்து இப்படி வந்து இங்கே வரைக்கும் முடியுது. ஸோ இது ரோட் பேஸு. ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோட் பேஸு, ஸோ அந்த பக்கம் ரோட் பேஸு, இந்த இடத்துல தான் 2-3 பாறைகளாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கரெக்டான ஒரு பூமி தான், வடசரி பூமி. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அங்கே வந்து கீழே இருக்குது, ரோடு போட்டுக்கிறனால ரோடெல்லாம் இப்போ தான் வந்து டேமேஜாக இருக்குது, என்னால் பைக் அங்கே வந்து போக முடியாது. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ மேலும் இது மாதிரி நீங்கள் வந்து இடம் வந்து சேல் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேணும் வேறு பக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி, ஸோ கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தடவை சைனிங் ஆஃப் வித் கூகுள்.